ஹாய் ஹலோ பட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். பட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். பட்டிஸ்லாம் எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பட்டிஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, யமஹா தரப்புலேருந்து ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் பண்ணாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, யமஹா ஆர்எம் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 புதுசாக ப்ளூடூத் ஃபீச்சரை கொண்டு வரணும்னு அவங்களோட அஃபீஷியலான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு யமஹா லவர்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் தாங்க சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு யமஹா லவராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, யமஹா எம்டி 15 டுவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு போகிறோம்னு அவங்களோட அஃபீஷியலான அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே பட்டிஸ், நம்மளோட சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிவ்யூஸ், பைக்கிற்கான கேட்சஸ்க்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்ன்றது ஒரு ஹை பட்ஜெட் பைக் இல்லைன்னா சூப்பர் பைக் மட்டும்தான் ப்ளூடூத்ன்ற ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க யமஹா அவங்களோட எல்லா பைக்லையுமே ப்ளூடூத்ன்ற ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. யமஹா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன அவங்களோட யமஹா ஃபேசினோ 125 அண்ட் யமஹா ரேசர் இசட்ஆர்லையும் ப்ளூடூத் சிஸ்டமாக கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி யமஹாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 ப்ளூடூத் சிஸ்டம் கொண்டு வரப்போம்னு யமஹாவோட அஃபிஷியலான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தாங்க சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5,000 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாங்க. இந்த அப்டேட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு இருக்க யமஹா எம்டி 15 டுவெல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இதனால் யமஹா எம்டி 15 ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் 5 to 7,000 இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அடுத்ததாக என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 எந்த மாதிரியான ப்ளூடூத் செட்டிங் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அதோட யூசர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. பைக்கை ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ண யமஹா மோட்டார் சைக்கிள்ன்ற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நம்மளோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளோட பைக்கை மொபைல் ஃபோன் மூலியமாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். யமஹாவோட யமஹா மோட்டார் சைக்கிள் கனெக்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா கனெக்டெக்ஸ் அண்ட் கனெக்ட்வை. யமஹாவோட கனெக்டெக்ஸ் ஆப்பில் உள்ள ஃபியூச்சர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. கனெக்டெக்ஸ் ஆப்பில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஹிஸ்ட்ரி, ஆன்சர் பேக், பேட்டரி வோல்டேஜ், லாஸ்ட் பார்க்கிங், இன்கமிங் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், இமெயில் நோட்டிஃபிகேஷன். கனெக்டெக்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா யமஹா எஃபிசெட் சீரீஸில் ரீசெண்டாக லான்ச் ஆன யமஹா எஃபிசெட் 25 பைக்கில் கனெக்டெக்ஸ் ஆப் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக என்ன பார்க்க வரும் பார்த்தோம்னா கனெக்ட் ஒய் ஆப்பை தாங்க பார்க்க போகிறோம். கனெக்ட் ஒய் ஆப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரீமியமான வெர்ஷன்னே சொல்லலாங்க. கனெக்ட் ஒய் ஆப்பில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. கனெக்ட் ஒய் ஆப்பில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அலர்ட், ஃபியூல் கன்செப்ஷன், மால் ஃபங்க்ஷன் அலர்ட், ரெவ் டேஷ்போர்ட், மொபைல் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். ரீசெண்டாக லான்ச் ஆன யமஹாவோட எஃபிசெட் சீரீஸில் யமஹா எஃபிசெட் எக்ஸ் பைக்குக்கு கனெக்ட் ஒய் ஆப் தான் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட கனெக்ட் எக்ஸ் ஆப் வந்து நார்மலான பைக்ஸ்க்கும் ப்ரீமியமான பைக்ஸ்க்கு கனெக்ட் ஒய் ஆப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பட்டிஸ், நம்மளோட யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 என்ன மாதிரியான ப்ளூடூத் செட்டிங் கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா யமஹா மோட்டார் சைக்கிள் ஆப் கனெக்ட் ஒய் தான் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 அண்ட் யமஹா எம்டி 15 ஒரு ப்ரீமியமான பைக்னால அதுக்கு யமஹா மோட்டார் சைக்கிள் ஆப் கனெக்ட் ஒய் தான் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். யமஹா ஆர்என் 5 வெர்ஷன் 3 பேசிக் ஸ்பெசிங் பற்றி பார்த்துலாங்க. 155 cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் கொண்ட லிக்விட் கூல்ட் இன்ஜின் பேசிக்ஸ் மாடல் 12 சேனல் ஏபிஎஸ் அப்ளை பண்ணிக்காங்க. அடிஷனலாக ஆண்டி லாக் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 10,000 ஆர்பிஎம்ல 18.6 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 8,500 ஆர்பிஎம்ல 14.1 NM டார்க் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 6-speed கியர் பாக்ஸ் உள்ளது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liters. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 136 km/h. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km/L. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000.
அடுத்ததா Yamaha MT-15 ஓட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்தலாங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஓட லிக்விட் கூல்ட் இன்ஜின் பி6 மாடல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அடிஷனல் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 10000 ஆர்பிஎம்ல 18.3 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 8500 ஆர்பிஎம்ல 13.8 nm டார்க் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்டுள்ளது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 11 லிட்டர். இதோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் பர் ஹவர். இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஃபைனலா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,41,000. ஓகே பட்டிஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.